வணக்கம். நான் ரசியா களி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் செட் ஆஃப் கவுண்டர் கிளைம், இந்த நாலு வேர்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன மீனிங், இந்த சமயத்தில் இந்த மாதிரி வேர்டை வந்து கோர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதுக்கு என்ன அர்த்தத்துங்க, என்ன இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணணுன்றத பார்க்குறோம். பிளைண்ட் அப்படின்னா தமிழில் வந்து சொல்லுவாங்கன்னா ப்ராது அப்படின்வாங்க. ப்ராதுன்னா இப்போ வந்து கோர்ட்டில் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொருள் சப்ளை பண்ணேன், எனக்கு வந்து அவர் எதிராளி எனக்கு இவ்வளோ பணம் தர வேண்டியிருக்கு, தராமல் போயிட்டார், அதனால் எனக்கு வந்து அது அவருக்கு எனக்கு அவர் எனக்கு இந்த பணத்தை கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அது பேர் வந்து அப்படி சிவில் கோர்ட்டில் ஒரு வாதி அவங்க வந்து ஃபைல் பண்ணுறது வந்து பேர் தான் பிளைண்ட் மங்க. அதாவது வந்து சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து மனு தாக்க கேஸ் போடுற பேர் வந்து பிளைண்டிஃப் அப்படிம்பாங்க. பிளைண்டிஃப் அதாவது வாதி, அதுதான் வந்து சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரு பேர் பிளைண்டிஃப், அதை அவர் தாக்கல் பண்ணுற மனு பேர் வந்து பிளைண்ட். அது வர தமிழில் வந்து பிராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒருத்தர் மேலே கேஸ் போட்டோம்னா இப்போ எதிராளி வந்து அவங்க எதிரி வந்து ஒரு மனு அவர் தரப்பு உள்ள வாதங்களை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணனாலே அவரை டாக்குமெண்ட் அடிச்சு அது பேர் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ யார் மேலே கேஸ் போடப்பட்டிருக்கோ அவர் வந்து அவர் தரப்பு வாதங்களை ஒரு எழுதி கொடுக்கறது தான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷில் வந்து இப்போ தமிழில் வந்து எதிரொறை அப்படின்வாங்க, இங்கிலீஷில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஸோ ஒரு சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்ட்டுன்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ வாதி தான் வாதி, அதாவது இங்கிலீஷில் அது பேர் பிளைண்டிஃப் அப்படின்வாங்க. பிளைண்டிஃப் தாக்கல் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் வந்து பிளைண்ட். ஸோ எதிராளி வந்து யார் மேலே கேஸ் போட்டிருக்கோ அவரை வந்து டிஃபெண்டன்ட் அப்படிம்பாங்க. ஸோ எதிராளி பேர் டிஃபெண்டன்ட். அவர் தாக்கல் பண்ணுற அவரோட ரிப்ளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் போட்டாருன்னு வைங்க, இப்போ அவர் ஒருத்தர் மேலே கேஸ் போடுறாரு, இப்போ எதிராளி வந்து அவர் தரப்பில் ஒன்று சொல்கிறாரு, எனக்கு யார் கேஸ் போடுறா அவர் எனக்கு வந்து ஏற்கனவே இவ்வளோ பணம் தர வேண்டியிருக்கு, நான் வந்து உதாரணத்துக்கு வந்து உங்கள் மேலே அவர் சொல்கிறார், நான் வந்து அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அரிசி சப்ளை பண்ணேன், அதுக்கு 100,000 தரலன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து யார் மேல் தாக்கல் பண்ணுறாரோ அவங்க வந்து சொல்கிறாரு, அவர் எனக்கு ஏற்கனவே வந்து அவர் எனக்கு ஒரு 50,000 பணம் தரணுங்க, நான் அவருக்கு வந்து ஒரு இரும்பு லோடு சப்ளை பண்ணியிருந்தேன், இரும்பு மிஷின் சப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கு ஒரு 50,000 தரணும், அந்த 50,000 அவர் கூட நான் கேஸ் போட்டு எனக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கேன், ஸோ அவர் எனக்கு 50,000 தர வேண்டியிருக்கு, ஸோ அந்த 100,000 அந்த 50,000 கழிங்க, கழிச்சிட்டு மீதிக்கு மட்டும்தான் நான் இந்த கோர்ட்டில் கேஸ் படுத்த முடியும், அதை கழிச்சிக்கிட்டு தான் தர வேண்டியிருக்கு, நான் அவர் எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா அவர் அந்த மாதிரி கிளைம் பண்ணுறது வந்து தட் இஸ் கால் செட் ஆஃப். அது அக்கௌண்ட்ஸில் சொல்லுவாங்க இது செட் ஆஃப் பண்ணப்பா அப்படிமா, நம்ம கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது அவன் தான் தர வேண்டிய பணம் இருக்குன்னா அப்போ அதே எதையும் கொஞ்சம் கழிச்சு பேலன்ஸ் என்ன கனெக்ட் பண்ணு அப்படின்றது. ஸோ அதுதான் அந்த செட் ஆஃப் கிளைம் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே ஒருத்தர் கேஸ் போடுறாருன்னா நமக்கு அவர் இவ்வளோ பணம் தரட்டுக்குன்னு அப்படி ஒரு ரெக்கன ஜட்ஜ்மெண்ட்டோ வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ வேறு ஆவணங்களோ ஒரு உறுதித்தனமாக இருந்ததுன்னா அதை வந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து செட் ஆஃப். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளைம் சொல்லுவாங்க. கவுண்டர் கிளைம் அப்படின்னா அது என்னென்னா இது வந்து செட் ஆஃபோட வேற ஒரு உருவம் மாதிரி, அப்படி வேற ஒரு உருவம் மாதிரி, அதாவது அவரு நமக்கு தர வேண்டியிருக்காது நான் ஒரு கிளைம் போடுறேன். இப்போது ஒரு கேஸில் அப்படிதான் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா நம்ம கிளைண்ட் என்ன பண்ணார், அந்த மெடிக்கல் உபகரணங்களை வாங்கிட்டு இருந்தார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவர் வந்து மெடிக்கல் உபகரணம் ஒரு சேல்ஸ் பர்சன் வச்சிங்களேன், அவர் வந்து மெடிக்கல் உபகரணங்கள்லாம் வெளியில் இந்த மும்பையில் இருந்த கம்பெனிலேருந்து வாங்கினார், வாங்கி அதை வந்து சென்னையில் அவரோட மற்ற ஆளுகளுக்கு சப்ளை பண்ணார். இப்படி சப்ளை பண்ணும்போது ஒரு மெடிக்கல் உபகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஃபால்ட்டாகி அதை வாங்கினவங்க வந்து இவங்க மேலே கேஸை போட்டு கன்சூமரில் போட்டு கேஸை போட்டு அதனால் இது தப்பாக இது காட்டிடுச்சு
தவறான இது கிடச்சிரு, டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், என்ன சொல்றது, கன்சூமர் ப்ரொடெக்ஷன்ல வந்து இந்த மெட்டீரியல் சரியில்லை, மிஷின் சரியில்லைன்னு சொல்லி கேஸ் போட்டு, அதனால எனக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் எனக்கு பெரிய நஷ்டமாகி போச்சு. அந்த பேஷண்ட் இத்தனை பேருக்கு இப்படி பாதிப்பாகி போச்சு, அதனால என் தொழில் உள்ள பாதிப்பு போச்சு, அது நஷ்டஈடு கிளைம் பண்ணி அவரும் அமௌண்ட் கிளைம் பண்ணி வாங்கிட்டார். இப்போ மிஷின் யாருடையது, அவர் பம்பாய்க்கு ஆரம்பிச்சது, வித்தது வாங்கி யூஸ் பண்ண எங்கே ஹாஸ்பிட்டலில் இறந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு அது தப்பாக அது இந்த மிஷின் ஃபால்ட்னால நிறைய ஒரு சைட் எஃபெக்டாக அதாவது ஃபால்ட் ரிப்போர்ட் ஆகுதுனால அதனால நிறைய பேஷண்ட்டுக்கு பாதிப்பு இருந்துச்சு, அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கிளைம் பண்ண அமௌண்ட் இவன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால், இவர் அவர் மேலே கிளைம் பண்ண சொன்னோம், கவுண்டர் கிளைம். அவங்க கேஸ் எனக்கு நான் அவனுக்கு வந்து ஒரு 50 லட்சரூபாக்கு மிஷின் வச்சுருக்கேன், 50 லட்சரூபா பணம் தரலன்னும் போது என்கிட்ட இவனே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மிஷினை வாங்கிட்டு அதில் அவன் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸு, மிஷின் சரியில்லை, இல்லை மிஷினில் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நஷ்டஈடு வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் உங்கள் மேலே கிளை அந்த கிளைம் பண்ணி நான் கொடுத்துட்டேன், நீங்கள் தான் அந்த கிளைம் தரணும்னு கவுண்டருக்கு கிளைம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்ணுறது கவுண்டர் கிளைம். கவுண்டர் கிளைம்ன்றது நெக்ஸ்ட் நத்திங் பட் என்னென்னா, அவங்க ஒருத்தர் நம்ம மேலே கேஸ் கிளைம் பண்ணாங்கன்னா நமக்கு அவங்க மேலே கிளைம் பண்ணுறது ஏதாவது ஒரு கேஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம இந்த இதில் கேஸ் போடலாம். ஸோ அதனுடைய மீனிங் என்னென்னா, அது வந்து எப்படின்னா, இது வந்து நான் அது ஒரு கேஸ், அது ஒரு இன்னொரு கேஸ் போடுற மாதிரி, கேஸு டபுள் கேஸ், கேஸு கவுண்டர் கேஸ், டபுள் கேஸ் ஆகிடும். ஸோ கோர்ட்டில் அதை தீர்ப்பை பார்த்து ரெண்டு பேரையும் வந்து சார் இது ரெண்டு கேஸாக தீர்மானம் பண்ணி இது அவர் இவருக்கு எவ்வளோ தரணும், இவர் அவருக்கு எவ்வளோ தரணுன்றதை ரெண்டையும் பார்த்து டிசைட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது கேட்டிங்கன்னா, கவுண்டர் கிளைம் போட்டவர் இன்றைக்கி வந்து இதே ஒரு டெக்னிக்காக வச்சுக்கிட்டார், பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பொருளை வாங்கிக்கிட்டு அப்புறம் இவரே ஒரு செட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே அது ஒரு பெரிய ஒரு இதாகி பெரிய லெவலில் போயிட்டார்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கவுண்டர் கிளைம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு பணம் தரணும், அதுக்காக கேஸ் போட்டு அது ஒரு நம்ம மேலே ஒருத்தர் கேஸ் போட்டோன்னா நமக்கு அவங்க மேலே நம்ம எதாவது கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை அந்த இடத்துல கேஸாக போட்டோம்னா கோர்ட் வந்து ரெண்டையும் கண்ண ஒன்றா வச்சு கிளைம் பண்ணி டிசைட் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கணும்னா, பிளைண்ட்னா என்னென்னு பார்த்தோம். பிளைண்டிஃப்னா கேஸ் ஃபைல் பண்ணுறோம், பிளைண்ட்னா கேஸ் சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறது, பிளைண்டிஃப்ன்றது அந்த வாதி, எதிராளி வந்து டிஃபெண்டண்ட்டு, அவங்க ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே ஏதாவது நமக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வாங்கி நம்ம பணம் தர வேண்டி இருந்ததுன்னா அதை கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து செட் ஆஃப் கிளைமு. நம்ம அவங்க மேலே வேறு ஏதாவது கிளைம் பண்ண வேண்டி இருக்குது, நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியும் கேட்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் கால் கவுண்டர் கிளைம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க, தொடர்ந்து பாருங்கள், சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டம் நம் கையில், சட்ட அறிவு, நாலேஜ் இஸ் பவர். நன்றி, வணக்கம்.